மாணவர்கள் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஒரு புது பாடம் படிக்க போகிறோம். அதாவது இலங்கையினுடைய கனிய வளங்கள், உலகினுடைய கனிய வளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பௌதீக ரீதியில் வந்து புவியலை பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து புவி, அதாவது புவியியல் பாட்டில் வந்து மானிட நடவடிக்கைகள், அதாவது மானிட புவியியல் பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அப்படி இருக்குன்னு உலக சனத்தை ஒரு புது பாடம் மூன்றாவது பாடத்துக்கு நாங்கள் உள் நினைஞ்சுக்கிறோம். சனத்தொகை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சனத்தொகை அப்படின்னு சொல்கிறது, சனத்தொகையை நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம் சொன்னால், புவியில் வாழுகின்ற ஒரு மக்கள் தொகையை தான் வந்து நாங்கள் சனத்தொகை அப்படின்னு சொல்லி வரையறுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சனத்தொகை வந்து உலகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல்கி பெருகி காணப்படுகிறது. உலக சனத்தொகையில் சனத்தொகை கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால், சைனா தான் வந்து சனத்தொகையில் வந்து முன்னிலையில் நிற்கிற ஒரு நாடாக இருக்குது சீனா. அந்த வகையில் வந்து சனத்தொகைன்றது ஒரு நாட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்லணும். மேன்ட்டு சொன்னால் சனத்தொகை கூடவாக இருக்குன்னு சொன்னால் அந்த நாடு வந்து ஒரு வளமான நாடு, சனத்தொகை ஒரு வளம் அந்த நாட்டுக்கு சொல்லலாம். இந்த சனத்தொகை பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு பாடம் அப்படின்னு சொன்னால் சனத்தொகை பாடம், எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடமும் கூட சனத்தொகை. மட்டும் இல்லாமல் இந்த ஒரே புவியல் அது போனால் இது மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து போகிறதால இந்த சனத்தொகை என்ற பாடம் மிகவும் எளிமையான இலகுவான ஒரு பாடம். எல்லாராலையும் இலகுவில் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாடம். நான் படிக்கிற காலங்களிலும் எனக்கு இந்த உலக சனத்தொகை என்ற பாடம் வந்து மிகவும் ஒரு விருப்பமான பாடம், உங்கள் எல்லாருக்கும் விருப்பமான பாடமாக அமையலாம். அடுத்தது வந்து சனத்தொகையின் பெருமை, அதன் வளர்ச்சி மற்றும் பரம்பல் போன்ற அம்சங்கள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து இந்த அத்தியாயத்தின் நோக்கம். நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சனத்தொகையினுடைய பெருமை, அதனுடைய வளர்ச்சி, சனத்தொகையுடைய வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது, அது எங்கெங்கே பரம்பி காணப்படுது அப்படியான சொல்லி பல விஷயங்களை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நாங்கள் நோக்க போகிறோம். முதலாவது வந்து இந்த சனத்தொகையில் வந்து இரண்டு அம்சங்களை நாங்கள் இனங்காண முடியும். ஒன்று வந்து பிறக்கும் போதே உரித்தாகின்ற பால், மனித இனம், வயது போன்ற அம்சங்கள். மற்றது வந்து பின்னர் உரித்தாக்கி கொள்கின்ற தேசியம், சமயம், மொழி. நாங்கள் பிறக்கின்ற போதே சனத்தொகையில் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து அடிப்படையாக இருக்குன்னு சொன்னால், நாங்கள் பிறக்கும் போதே நாங்கள் என்ன பால், ஆணா பெண்ணா, மனித இனம் எது, நாங்கள் வந்து தமிழரா, சிங்களவரா, முஸ்லீமா, அடுத்தது வந்து வயது, அப்படியான சில விஷயங்கள் வந்து நாங்கள் பிறக்கும் போது எங்களுக்கு உரித்தாகி இருக்குது. ஆனால் பின்னர் உரித்தாகி கொள்கின்ற தேசியம், சமயம், மொழி, எழுத்தறிவெல்லாம் நாங்கள் பிறகு உரித்தாகி கொள்கின்றது. நாங்கள் எந்த மொழியை படிக்கணும், எந்த சமயத்தை பின்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் பின்னர் உரித்தாகி கொள்கின்ற விஷயங்கள் ஆகும். சரியா? சரி, பார்ப்போம். நாங்கள் அந்த சனத்தொகை என்ற பாடத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாடம் போர் அடிக்காமல் போயிட்டுருக்கும். சரி, புவியின் மீதுள்ள அனைத்து பௌதீக வளங்களையும் பயன்படுத்துகின்ற அல்லது நுகர்கின்ற ஒரு மனிதன் ஒரு வளம் ஆவான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி புவியில் காணப்படுகின்ற இயற்கை வளங்கள், கனிமங்கள், அது போல் காடுகள் போல் மனிதனும் புவிக்கு கிடைச்ச ஒரு வளம்தான். அதாவது பௌதீக வளங்களை பயன்படுத்துகின்ற நுகர்கின்ற ஒரு மனிதனும், அதாவது இயற்கை வளங்கள், பௌதிக வளங்களை நுகர்கின்ற மனிதனும் ஒரு வளம் என்றுதான் கருதப்படுகின்றான். அதுவே மனித வளம் எனப்படுகின்றது. ஆனால் ஒரு நாட்டின் அபிவிருத்தி செய்யும் முறையில் மனித வளம் மிகவும் முக்கியம் பெறுகின்றது. ஒரு நாட்டு அபிவிருத்தியில் வந்து மனிதனுடைய முக்கியத்துவம், மனித வளம் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. எப்படி என்று சொன்னால், இந்த மனித வளம்ன்றது அதற்கான, அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு வளமாக இருக்கிற போது, ஏதாவது பௌதீக வளங்கள் இருந்து மட்டும் அந்த நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியாது. ஒரு மனிதன் தான் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்யணும். தொழில்களாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் மனிதனுடைய அறிவு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே வந்து மனிதன் ஒரு வளமாக கருதப்படுகின்றான். அதற்கான காரணம் உலகின் அனைத்து நடவடிக்கைகளும் மனிதன் மீது தங்கியுள்ளமையாகும். உலகின் சனத்தொகை துரிதமாக வளர்ச்சி அடைகின்ற போது, தற்போது உலகின் சில நாடுகளில் சனத்தொகையை துரிதமான வளர்ச்சி ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய நாடுகளில் வந்து சனத்தொகையின் அதிகரிப்பை வந்து ஊக்குவிக்கிறாங்க, சனத்தொகை அதிகரிப்பை ஊக்குவிக்கிறாங்க. சில நாடுகள் வந்து சனத்தொகை அதிகரித்து வரனால பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்குது. உதாரணமாக வந்து அபிவிருத்தி அடைந்த
நாடுகள் வந்து தங்களுடைய சனத்தொகை அதிகரிப்பு தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சனத்தொகை அதிகரிப்புக்கான சில விதிமுறைகளை சொல்லி அதை ஊக்குவிக்கிறாங்க. ஊக்குவிக்கிறதுக்கான சில காரணங்கள், உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 3க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் வந்து அந்த அரசாங்கம் வந்து அதனுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இலங்கையில் அப்படியான செய்திகள் இல்லை. அதே மாதிரி இந்தியாலையும் வந்து சனத்தொகை அதிகரிப்பினால் வந்து அதாவது வடிகால் பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், கல்வி ரீதியாக நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு மருத்துவ வசதி இல்லாத பல்வேறு பிரச்சனைகள் சில நாடுகள் எதிர்நோக்கி இருக்கின்றன. அதே போன்ற ஒரு பிரச்சனையாகும். குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் சனத்தொகை வளர்ச்சியானது அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட வேகமாக நிகழ்கின்றது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் சனத்தொகை வளர்ச்சியை விட வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளில், அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட வேகமாக, அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வந்து சனத்தொகை வந்து என்ன சொன்னால் அவர்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த லேட் மேரிட் பண்ணுறது, மற்றது வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களால் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வந்து சனத்தொகை வளர்ச்சி வந்து குறைந்ததாவது குறைந்த அளவில் நடைபெறுகிறது. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வந்து சனத்தொகை வளர்ச்சியோட வந்து துரித கதியில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அபிவிருத்தி ஒரு நாட்டின் அபிவிருத்தி செய்யும் முறையில் சனத்தொகை வளர்ச்சியை விரும்பத்தக்க நிலையில் பேணிக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். அதற்கு அதாவது சனத்தொகை வளர்ச்சி அடையிற நாடுன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக கருதக்கூடாது, அதை ஒரு விரும்பி ஏற்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திட்டமிடல்கள் மூலம் சனத்தொகை கொள்கை அமலாக்கல் உலகின் அனைத்து நாடுகளிலும் இடம்பெறுகின்றன. அதனால் புவியியல் கற்கையிலும் சனத்தொகை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. மனிதர்கள், அதாவது மனிதன் ஒரு வளமாக கருதப்படுகிறான். சனத்தொகை அதிகரிக்க நாடுடைய அபிவிருத்தி ஏற்படும். எனவே வந்து புவியியல் பாடத்திலையும் வந்து சனத்தொகை என்பது முக்கியமான அது ஒரு வளமாக இருக்கிறதால வந்து சனத்தொகை என்ற பாடத்தை வந்து இந்த புவியியல் பாடத்தில் வந்து இணைச்சிருக்கிறாங்க. உலக சனத்தொகை பெருமன். இற்றைக்கு 200 வருடங்களுக்கு முன்னர் உலக சனத்தொகை மிகவும் குறைவாகவே இருந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த காலத்துலேருந்து 200 வருஷங்களுக்கு முதல் வந்து சனத்தொகையில் வந்து ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படுது. காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா மருத்துவ வசதி இல்லை. அந்த காலங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டால், இப்போ அண்மை காலங்களில் ஒரு நோய் ஏற்படுது, உங்கள் எல்லாருக்கும் கொரோனா வைரஸ்ன்ற ஒரு நோய் பரவியது. இந்த வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில் கூட, அதாவது நாகரிகத்தின் உச்சி வந்து இந்த பிரபஞ்சம் இருக்குது, இந்த உலகம் அப்படி இருக்குன்ற எத்தனையோ நாடுகள், எத்தனையோ துறைகள் எல்லாம் வளர்ச்சியடைந்து விண்ணுக்கு எல்லாம் ஏவுகணை ஏகின நாடுகள் கூட இந்த நோய்க்கு மறந்து தெரியாமல் தவித்த ஒரு வரலாறு தான் இந்த 100 ஆண்டில், அதாவது இந்த 2020 ஆண்டில் நடைபெற்றது. அதே மாதிரி ஆதி காலங்கள்லையும் வந்து இந்த காலத்துலேயே அதுக்கான நோய் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நாகரிகம் அடையாத, வளர்ச்சி அடையாத, விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் வந்து எவ்வாறு இந்த நோய்களுக்கான மருந்துகள் எல்லாம் இருந்திருக்குமா? ஆனால் அதன் காரணமாக வந்து நிறைய பேர்கள் வந்து மரணிச்சார்கள். ஏதாவது ஒரு வருத்த துன்பம் வந்துட்டு சொன்னால் அவர்களால் வந்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு திரும்ப வாழ முடியாது. அவர்கள் வந்து இறப்பு தான் அவர்களுடைய இதாக இருந்தது, அவருடைய கடைசி வந்து இறப்பாகவே இருந்தது. எனவே அந்த 100 ஆண்டு 200 வருடங்களுக்கு முன்னர் வந்து சனத்தொகை வந்து மிகவும் குறைவாகவே இருந்துள்ளது. எனினும் தற்போது உலக சனத்தொகை 7 பில்லியனுக்கு மேலாக வளர்ச்சியடைந்தது. உலக சனத்தொகை வந்து உலகளாவிய ரீதியில் சனத்தொகை வந்து 7 பில்லியனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக தற்போதுள்ள வளர்ச்சி வேகத்தின் அடிப்படையில் வருடத்திற்கு 800 மில்லியன் மக்கள் உலக மொத்த சனத்தொகையோடு இணைக்கின்ற மதிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 800 மில்லியன் மக்கள் வந்து உலக சனத்தொகையில் இணைக்கின்றார்கள்னு சொன்னால் புதிதாக பிறப்பு வீதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சனத்தொகை என்ன மதிப்பிடப்பட இந்த உரு வந்து கண்டங்கள் ரீதியான உலக சனத்தொகை பரம்பில் சொல்லுது. ஒவ்வொரு கண்டங்கள், அதாவது ஆப்பிரிக்கா 7 கண்டங்கள் இருக்குது, 5 சமுத்திரங்களும் 7 கண்டங்களும் இருக்குது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த பிரதேசங்களில் வந்து எவ்வாறு மக்கள் சனத்தொகை பரம்பி காணப்படுகிற படம் உங்களுக்கு தந்திருக்குது, அதை தெளிவாக பார்த்தா விளங்கும். அடுத்து வந்து மொத்த சனத்தொகையில் வந்து 76% ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் வாழ்கிறது. அதாவது மொத்த சனத்தொகையில் வந்து அதிகமான ஆக்கள் வந்து ஆசியா கண்டத்திலையும், ஆசியா கண்டம் இலங்கை, இந்தியா,
சைனா எல்லா நாடுகளும் வந்து ஆசியா கண்டத்தில் இருக்குது. எனவே வந்து உலக சத்தொகையில் அதிகமான மக்கள் வந்து ஆசியா கண்டத்திலையும் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களையும் பார்க்கிறார்கள்னு சொல்லப்படுது. மிகுதி 24% வந்து ஏனைய கண்டங்களில் பிரிந்து பிரிந்து பரம்பி காணப்படுற அப்படின்னு சொல்லப்படுது. உலகில் வந்து 100 மில்லியன்களை விட அதிகமான மக்கள் சனத்தொகையினை கொண்டு 23 நாடுகள் இனங்காணப்பட்டுள்ளன. சனத்தொகை பெருமையின் அடிப்படையில் முன்னிலை வகுப்புக்கும் 10 நாடுகளில் சொல்லியிருக்காங்க. அதாவது சனத்தொகை பெரம்பலில் வந்து ஓடற்படி, அதாவது எது சனத்தொகையில் அதிகமாக இருக்கிற நாடு, அடுத்து 2வது எது, 3வது எது, 4வது எது அப்படின்னு சொல்லி 10 வரையான இது நாடுகள் வந்து தரவரிசப்படுத்தியிருக்கு. ஆசியா கண்டத்தில் சீனா இந்தியா போன்ற நாடுகளில் அதிக சனத்தொகை காணப்படும். ஆசியா கண்டத்தில் வந்து சைனா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அதிக சனத்தொகை காணப்படுது. இவை தவிர பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேசியா ஆகிய நாடுகள்லையும் வந்து அதிக சனத்தொகை காணப்படுறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா. சரி, இந்த 10 நாடுகள் வந்து தரப்பட்டிருக்கா, இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும். முதலாவது வந்து சீனா. நான் முதலே சொன்ன மாதிரி சீனாவில் வந்து 19.24% மக்கள் காணப்படுறாங்க. அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து 17.50%, ஐக்கிய அமெரிக்காவில் 4.45%, இந்தோனேஷியா 3.49%, பிரேசில் 2.79%, பாகிஸ்தான் 10.56%, நைஜீரியா 2.46%, பங்களாதேஷ் 10.19%, ரஷ்யா 1.97%, ஜப்பான் 1.75% அப்படின்னு சொல்லி உலக சனத்தொகையில் முதல் 10 இடங்களுக்கு இருக்கிற நாடுகள் வந்து உங்களுக்கு அட்டவணையில் தரப்பட்டுருக்கு. அதை தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து உலக சனத்தொகை வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். உலக சனத்தொகை வளர்ச்சின்னு சொன்னால் புவியில் வாழ்கின்ற மனித இனம் 1 மில்லியன் வருடங்களுக்கு மேற்பட்ட நீண்ட வரலாற்றினை கொண்டதாகும். அதாவது மனித இனம் எப்போ தோன்றுறது அப்படின்னு சொன்னால் 1 மில்லியன் வருடங்களுக்கு முன்னரே வந்து இந்த மனித இனம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் தோற்றம் பெற்றிருக்கு. சனத்தொகை தொடர்பான சரியான தரவுகள் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு உட்பட்டதாகவே காணப்படுகின்றன. தொல்பொருள் ஆதாரங்கள் அடிப்படையாக கொண்டு ஆரம்பகால சனத்தொகை தொடர்பான ஆதாரங்களை ஆய்வு செய்யும் போது சனத்தொகை தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துள்ளது என்பதை அறிய முடிகின்றது. ஆரம்ப காலத்தில் வந்து எவ்வாறான சனத்தொகை இருந்தது, இப்போ எவ்வளவு சனத்தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் தரவுகள் எடுத்ததன் மூலமாக சனத்தொகையில் வந்து ஒரு அதிகரித்த போக்கு காணப்படுதுன்னு சொல்லி அவர்கள் ஆதாரங்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. சனத்தொகை தொடர்பான பண்டைய தரவுகளை ஆய்வு செய்யும் போது சனத்தொகை வளர்ச்சியின் காலகட்டங்களை 2வதாணிக்கலாம். ஆரம்ப கால அதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 மில்லியன் வருடங்களுக்கு முதல் வந்து மனித இனம் தோன்றினதாகவும் 200 வருடங்களுக்கு முன்னிலிருந்து சனத்தொகையினுடைய வந்து அதிகரித்த ஒரு போக்கு காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சனத்தொகை காலகட்டங்களை வந்து 2 காலகட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து நீண்ட காலமாக மிகவும் பொது மெதுவாக சனத்தொகை வச்சிருந்த காலப்போது, முதலாவது வந்து நீண்ட காலமாக வந்து ஆரம்ப காலங்களிலிருந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து சனத்தொகையில் வந்து ஒரு மெதுவான வளர்ச்சி போக்கு காணப்பட்டிருக்கு. இடையில் திடீரென்று ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு துரிதமான, ஒரு துரித கதியான, ஒரு வேகமான வளர்ச்சி போக்கு காணப்பட்டிருக்கு. எனவே வந்து நீண்ட காலமாக பொதுவாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லி, மெதுவாக வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி என்றும், துரித கதியில் வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லியும் இதை பிரிச்சிருக்கிறாங்க. இயற்கை அதிகரிப்பு வேகம் மிகவும் தாழ்மண்டலத்தில் காணப்பட்டமையால் நீண்ட காலமாக உலக சனத்தொகை மிகவும் மெதுவாக வளர்ச்சியடைந்தது. அதற்கான காரணம் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் உயர்வாக இருந்தமையாகும். இந்த மெதுவாக, அதாவது நீண்ட காலமாக மெதுவாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதிகமான பிறப்பு வீதமும் அதிகமான பிறப்பு வீதமும்னு சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் பிறப்பு வீதத்துலேயும் ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை, இறப்பு வீதத்துலேருந்து மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. அதாவது இருக்கு வருத்தம் வந்துட்டு சொன்னால் அவர் அந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஞ்ஞானமோ மருத்துவ வசதி எதுவும் இல்லாத ஒரு காலம் ஆரம்ப காலம். எனவே வந்து அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நோய் வாய்ப்படுதுன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு நெருப்பு காய்ச்சல் அப்படியான காய்ச்சல்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அவர்களுடைய இறுதி முடிவு இறப்பாகத்தான் இருந்தது. மற்றது வந்து அந்த குழந்தைகள் பிறக்கும் போதெல்லாம் நிறைய ஏராளமானவர்கள் ஆரம்ப காலத்தில் இறந்து போனார். குழந்தை பிறக்கும் போது அவர்கள் வந்து நிறைய பேர் செத்து போனார். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அப்படி இல்லை. இறப்பு வீதம் வந்து மிகவும் குறைவாக காணப்படுது. மருத்துவ வசதிகள் இருக்கிறதால வந்து மக்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்தது வந்து
கிறிஸ்துக்கு பின் 1750 தொடக்கம் குறுகிய காலப்பகுதிகள் சனத்தொகை துரிதமாக வளர்ச்சியடைந்த காலப்பகுதி. ஆரம்ப காலத்தில் நீண்ட காலமாக மெதுமெதுவாக வளர்ச்சியடைந்த சனத்தொகம் வந்து கிறிஸ்துக்கு பின் 1750 தொடக்கம் குறுகிய காலப்பகுதிகளுக்கு வந்து ஒரு துரிதமான வளர்ச்சி போக காட்டியிருக்கு. இக்கால பகுதியில் இறப்பு வீதம் குறைவடைந்த அதே நேரம் பிறப்பு வீதம் உயர்வாக இருந்தது. அதில் வந்து பிறப்பு வீதமும் அதிகரித்து இறப்பு வீதமும் அதிகமாக இருந்தது. இதில் வந்து பிறப்பு வீதம் அதிகரித்து வந்து இறப்பு வீதம் மிகவும் குறுகியதாக இருந்தது குறைஞ்சிருந்தது. சனத்தொகை அதிகரிப்பு காரணமாக இது சனத்தொகை வெடிப்பு அல்லது வெடிப்பு என அழைக்கப்படுது. அதாவது திடீரென சனத்தொகையில் வந்து ஒரு வளர்ச்சி போக்கு ஏற்பட்டது வந்து சனத்தொகை வெடிப்புன்னு சொல்லப்படுது. அட்டவணை இது உங்களுக்கு அதில் சனத்தொகையின் துரித அதிகரிப்பினை காட்டுது. இந்த ஒவ்வொரு வருடங்கள் 1980, 800, 850, 900, 950, 950, 970, 975, 975, 975 அப்படின்னு சொல்லி 2006, 2009, 2011 வந்து ஒரு அதிக 1750 தொடக்கம் 2011 காலப்பகுதிக்கு இடையில் வந்து ஒரு அதிகரித்த ஒரு சடன்லியாக வந்து திடீரென்று ஒரு சனத்தொகையில் வளர்ச்சி போக்கு காணப்பட்டிருக்கு. அந்த அட்டவணை வந்து உங்களுக்கு எத்தனையாம் ஆண்டு எப்படி அந்த சனத்தொகை வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை தந்திருக்கு, பார்த்தா விளங்கும். அடுத்தது வந்து கிறிஸ்துக்கு பின் 1500களில் ஒரு பில்லியனாக காணப்பட்ட உலக சனத்தொகை 2011 7 பில்லியன்களாக அதிகரித்துள்ளது. அண்மை காலத்தில் சனத்தொகை இரட்டிப்பதற்கு எடுக்கும் காலமும் குறைவடைந்துள்ளது. அதாவது 12 வருட காலப்பகுதிக்குள் சனத்தொகை வளர்ச்சி அடைந்து சென்ற முறையை இந்த உருவு காட்டுது. இதை அவதானிப்பதாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இந்த நூற்றாண்டு முடிவடையும் போது உலக சனத்தொகை 11 பில்லியன்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7 பில்லியனாக இருக்கிற இந்த உலக சனத்தொகை வந்து 7 பில்லியனாக இருக்கிற இந்த உலக சனத்தொகை வந்து இந்த நூற்றாண்டு முடிவடைகிற காலப்பகுதியில் வந்து 11 பில்லியன்களாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சனத்தொகை அதிகரிப்பின் மற்றொரு முக்கியமான அம்சம் 1980 பின்னரான காலப்பகுதியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சனத்தொகை வளர்ச்சியானது அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு ஒப்பிடும் போது துரிதமாக இடம்பெற்றமையாகும் சொல்லப்படுது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு ஒப்பிடும் போது இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வந்து சனத்தொகை வளர்ச்சியானது துரிதமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து உலக சனத்தொகை பெரம்பல். உங்களுக்கு தெரியும் முதலாவது வந்து முதலாவது சனத்தொகையின் பெருமன் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து சனத்தொகையின் வளர்ச்சி பற்றி பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து சனத்தொகை பெரம்பல். சனத்தொகை பெரம்பல் என்று சொன்னால் என்ன? சனத்தொகை பெரம்பல் அதாவது சனத்தொகை வந்து ஆங்காங்கே பரம்பி காணப்படுகின்ற ஒரு முறையைத்தான் வந்து நாங்கள் சனத்தொகை பெரம்பல் என்று சொல்கிறோம். சனத்தொகை பெரம்பல் என்பதன் மூலம் கருதப்படுவது புவி மேற்பரப்பில் மனிதன் புவியியல் ரீதியாக பரம்பி வாழ்கின்ற முறை. அதாவது புவி மேற்பரப்பில் வந்து புவியியல் ரீதியாக அதாவது சனத்தொகையானது வந்து புவியில் வந்து ஒரு பிரதேசத்தில் மட்டும் அதாவது ஆசியா கண்டத்தில் மட்டும் பரம்பி காணப்படாமல் அப்படி ஆஸ்திரேலியாவில் மட்டும் அப்படி ஆப்பிரிக்காவில் அப்படி பரம்பி காணப்படாமல் உலக புவியின் எல்லா பகுதிகளிலையும் வந்து சனத்தொகை வந்து பரம்பி காணப்படுது. எனவே அந்த புவியியல் ரீதியாக பரம்பி காணப்படுகின்ற வாழ்கின்ற முறையை சனத்தொகை வந்து புவியியல் ரீதியாக வாழ்கின்ற ஒரு முறையைத்தான் வந்து நாங்கள் சனத்தொகை பெரம்பல் அப்படின்னு சொல்கிறோம். புவி மேற்பரப்பில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஒப்பான பௌதீக ரீதியாக விரும்பத்தக்க நிலப்பிரதேசம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அதாவது உயிர் வாழ்வதற்கு ஒப்பான பௌதீக ரீதியாக விரும்பத்தக்க மானிட காரணிகளின் செல்வாக்கு காரணமாக அதாவது குறைவாக காணப்படுது. பல்வேறு பௌதீக மானிட காரணிகளின் செல்வாக்கு காரணமாக உலக சனத்தொகை பரம்பரையில் சமநிலை தன்மையாக காணப்படும். அதாவது பௌதிக காரணமாக இருக்கலாம், அடுத்தது வந்து மானிட காரணிகளாக இருக்கிறனாலோடு வந்து இந்த சனத்தொகை பரம்பரையில் வந்து ஒரு சமநிலை நிலைமை காணப்படுது. அதன் அடிப்படையில் புவி மீது சனத்தொகையை செறிவாக கொண்ட பிரதேசங்கள் போலவே சனத்தொகை ஐதான பிரதேசங்களும் காணப்படுகிறது. சனத்தொகை வந்து ஒரு பிரதேசங்களில் வந்து செறிவாக காணப்படும், சில பிரதேசங்களில் வந்து ஐதாக காணப்படும், சில பிரதேசங்களில் நெருக்கமாக காணப்படுற சந்தர்ப்பம் காணப்படுகிறது. எனவே வந்து இந்த சனத்தொகை பரம்பல் வந்து எல்லா இடங்களையும் சமனாக பரம்பல்லாமல் சமநிட்டு தான் பரம்பி காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
சனத்தொகை அடர்த்தி எனப்படுவது குறிப்பிட்ட ஒரு நில அலகினுள் வாழ்கின்ற சனத்தொகையாக. சனத்தொகை பரம்பலன்றது வந்து புவியியல் ரீதியாக சனத்தொகை பரம்பி காணப்படுகின்ற பரம்பலை தான் வந்து சனத்தொகை பரம்பல் என்று சொல்லுகின்றோம். அதாவது புவியியல் ரீதியாக சனத்தொகை வந்து பரம்பி வாழ்கின்ற முறையை சனத்தொகை பரம்பல் என்றும், சனத்தொகை அடர்த்தின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது அடிப்படையாக கொண்டு இந்த சனத்தொகை அடர்த்தி கணிக்கப்படும். அதாவது சனத்தொகை அடர்த்தி சம்மன் சனத்தொகையின் கீழ் எத்தனை அளவு எத்தனை கிலோமீட்டர் பரப்புக்குள்ள எத்தனை மக்கள் வாழ்கின்றோம் என்பது அடிப்படையாக கொண்டு இந்த சனத்தொகை அடர்த்தி கணிக்கப்படுகிறது. உலகில் சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்கள், சில பிரதேசங்களில் வந்து சனத்தொகை அடர்த்தி 5 காணப்படும். அடர்த்தி கூடின பிரதேசங்கள் புவி இதில் உலகத்தில் எதுன்னு சொன்னால், முதலாவது கிழக்கு ஆசியா, ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாக்கிக்க விளங்கும் கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, மேற்கு ஐரோப்பா, ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலயங்கள் வந்து சனத்தொகை அடர்த்தியான பிரதேசங்கள் என்று காணப்படுது. அடுத்தது பாருங்கள், அதிகளவு சனத்தொகை கொண்ட ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலயம் தற்போது உலகின் 2 சனத்தொகை பிரதேசமாக கருதப்படுது. முதலாவது அதாவது சனத்தொகை அடர்த்தியில் வந்து ஐக்கிய அமெரிக்காவின் வடக்கு கிழக்கு கரையோரம் வந்து உலகின் சனத்தொகை கூடிய 2 பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இச்சனத்தொகை பிரதேசங்கள் யாவும் கரையோரங்களை அண்மித்து அமைந்துள்ளமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். அந்த சனத்தொகை அடர்த்தி காணப்படுகிற இடங்கள் எல்லாமே வந்து கடற்கரையோர பிரதேசங்களை அண்மித்ததாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அந்த மனித வாழ்வுக்கு உவப்பான சூழல் வந்து கரையோர பிரதேசங்களில் இருக்கிறதால மக்கள் வந்து கரையோர பிரதேசங்களை அண்டி செறிவாக வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதோடு வந்து போக்குவரத்து வசதி, வர்த்தகம் மற்றும் ஏனைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பொருத்தமாக காணப்படுகின்றமை போன்ற காரணிகள் அப்பிரதேசங்களில் மக்கள் செறிவாக வாழ்வதற்கான காரணங்களாகும். உலகின் மில்லியன் நகரங்களின் பெரும்பாலுமை இவ்வளையத்தினால் காணப்படுகிறது. அதாவது ஐக்கிய அமெரிக்க வடகிழக்கு கரையோரம் வந்து சனத்தொகை கூடிய செறிவு கூடிய 2 வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. காரணம் வந்து வர்த்தகம், உவப்பான சூழல், சனத்தொகை வாழ்றதுக்கான, அதாவது சனம் சிறந்து வாழ்றதுக்கான ஒரு உவப்பான சூழல் காணப்படுகின்றன, வர்த்தகம் செய்யக்கூடிய வசதி காணப்படுகின்றன, போக்குவரத்து செய்யக்கூடிய வசதி காணப்படுகின்றன, பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறதால வந்து மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த சூழலை தெரிவு செய்து இந்த கரையோரங்களில் வாழ்கின்றார்கள். அதாவது உலகின் பில்லியன் நகரங்கள் வந்து பெரும்பாலானவை இந்த விலையத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சனத்தொகை வலயங்கள் உலகின் 10% நிலப்பகுதியை உள்ளடக்கியிருப்பதுடன் 6.1% சனத்தொகையையும் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது எங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா தெரியும், சனத்தொகை எங்கெங்கே கூடி குறைஞ்சு பரம்பி, அந்த சனத்தொகை அடர்த்தி பரம்பல் எங்கெங்கே பரம்பி காணப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த உலக படத்தை பார்த்தா தெளிவாக விளங்கும். அடுத்தது வந்து உலகின் 2 நிலை சனத்தொகை மையம். மேலே கூறப்பட்ட சனத்தொகை பிரதேசங்களுக்கு மேலதிகமாக அதிக சனத்தொகை அடர்த்தி கொண்ட 2 நிலை சனத்தொகை செறிவு கொண்டம் இந்த மையங்களை காண முடிகின்றது. முதலாவதாக சனத்தொகை அடர்த்தி கூடின மையங்களை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது கிழக்காசியா, மற்றது வந்து வடகிழக்கு கரையோரங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி உலகின் 2 நிலை சனத்தொகை வலயம் சொன்னால், மேலே கூறப்பட்ட சனத்தொகை பிரதேசங்களுக்கு மேலதிகமாக அதிக சனத்தொகை அடர்த்தி கொண்ட 2 நிலை சனத்தொகை செறிவு கொண்ட மையங்களை காண முடிகிறது. முதலாவதாக வந்து வட அமெரிக்காவின் கிழக்கு மேற்கு வடக்கு கிழக்கு கரையோர மையங்கள், ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க், பெல்டன், சென் பிரான்சிகோ நகரங்கள், தென் அமெரிக்காவின் கிழக்கு கரையோர வலயங்கள், பிரேசில், ரியோடி ஜெனிரோ நகரங்கள் வரை, நைல் நதி கழிமுக பிரதேச வலயம், எகிப்தின் நைரோ நகரத்தின் அண்டிய பிரதேசம், மேற்கு ஆப்பிரிக்காவின் சியா லியோன், லைபீரியா, ஜைவரி கோல்ட், கானா போன்ற நாடுகளுக்கு அருகில் உள்ள மையம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும், சனத்தொகை அடர்த்தி கூடிய இடங்கள் எல்லாமே உண்டு கரையோரங்கள் அண்டி காணப்படும், இல்லாட்டிக்கு இந்த நதிக்கரைகளை அண்டியதாக காணப்படும் என்று சொன்னார்கள். கடல் வழி மார்க்கமாக வர்த்தகங்களை மேற்கொள்வதற்காக இருக்கட்டுக்கும், அடுத்தது போக்குவரத்து மேற்கொள்வதாக இருக்கட்டுக்கும், அதுக்கு வசதியான ஏற்ற சூழலில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள்.
எனவே வந்து இந்த உலக சனத்தொகை என்றது வந்து உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு சனத்தொகை ஒரு வளமாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த மாண்ட இந்த சனத்தொகை என்ற பாடலில் வந்து எல்லாமே பாடமாகி வச்சு உலக சனத்தொகை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த சனத்தொகை வலயங்கள் கூடிய சனத்தொகை அதிக அளவில் செறிந்து காணப்படுற இடங்கள் பரம்பி காணப்படுகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாடமாகி வச்சுருக்கணும். கட்டாயமாக பாடமாகி வச்சு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு செய்யலாம். இது வந்து சும்மா வெறுமனே கண்மடத்தில் பாது செய்துட்டு போகிறது கிடையாது. இது முற்றுமுழுதாக நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தால்தான் இதை செய்ய முடியும். அடுத்தது வந்து உலகின் சனத்தொகை ஐந்தாக வாழும் பிரதேசங்கள். முதல்ல வந்து சனத்தொகை அடர்த்தி செறிவாக காணப்படுற இடங்கள், ரெண்டாம் நிலையாக சனத்தொகை கூடிய இடங்கள், அடுத்தது வந்து சனத்தொகை ஐந்தாக வாழும் பிரதேசங்களை பார்க்க போகிறோம். சனத்தொகை வந்து ஒரு சனத்தொகை கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வெப்பம், காலநிலை, மழை வீழ்ச்சி, வளமான மண் எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லாமல் அதிக குளிரான பிரதேசங்களையும் மக்கள் வாழ மாட்டார்கள். உதாரணமாக பனி பிரதேசங்கள், அந்தார்டிகா போன்ற கண்டங்களில் மக்களால் வாழ முடியாது. அதுபோல் சஹாரா பாலைவனம் பாலைவனங்களையும் மக்களால் வாழ முடியாது. எனவே வந்து அதிக வெப்பத்திலையும் மக்களால் வாழ முடியாது, அதிக குளிர்லையும் வாழ முடியாது, அதிக மழை வீழ்ச்சியிலையும் வாழ முடியாது, அதிக வெயிலையும் வாழ முடியாது. எனவே இந்த காலநிலை வந்து மக்களுடைய பரம்பல் அடர்த்தியில் செல்வாக்கு செலுத்து அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். சரி, நாங்கள் அங்கால பிறகு அந்த சனத்தொகை பரம்பல செல்வாக்கு செலுத்துற காரணிகள்லாம் பார்ப்போம். முதல்ல உலகின் சனத்தொகை ஐந்தாக வாழும் பிரதேசம் என்னென்னு சொன்னால் உலகின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ 65% நிலப்பரப்பு சனத்தொகை ஐந்தான பிரதேசங்களாகும். அவ்வாறான பிரதேசங்கள், அதாவது நான் முதலே ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர்வான பிரதேசங்கள், அந்தார்டிகா ஆர்டிக் கண்டங்களில் வந்து சனத்தொகை இருக்க மாட்டார்கள். அடுத்தது வெப்ப பாலைவன பிரதேசங்கள், ஆப்பிரிக்கா கடந்து சஹாரா மத்திய ஆஸ்திரேலியாவிலெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும், அங்கேயும் மக்கள் வாழலாம். அடுத்தது மலை பிரதேசங்கள், இமாலயா, மந்தீஸ், ரொக்கி போன்றவை, அதாவது மலை பிரதேசங்கள்லேயும் மக்கள் வாழலாது. அடுத்தது அயனமலை கடு, அமேசன், கொங்கோ, அதாவது அதிக மழை கூடின மலைக்காடு பிரதேசங்கள் அமேசன் கொங்கோலையும் இருக்கு. அல்லாது மலை பிரதேசங்கள் இமாலயம், அந்தி, ஸ்ரோக்கி இதிலையும் மக்கள் வாழ முடியாது. வெப்ப பாலைவன பிரதேசங்கள் ஆப்பிரிக்கா கண்டம், சஹாரா, மத்திய ஆஸ்திரேலியாலையும் வாழ முடியாது. குளிர்கால பிரதேச அதாவது குளிர்பாலை என பிரதேசங்கள், அந்தார்டிக் ஆர்டிக் போன்ற பிரதேசங்களையும் மக்களால் வாழ முடியாது. எனவே மக்களுடைய பரம்பல்லையும் சரி அவர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற காலநிலை, வளமான மண், நீர் எல்லாம் இருந்தால் தான் அவர்களால் அந்த இடத்துல குடியேற்ற டேமேஜை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் பேசிக்காகவே தெரியும். இப்பிரதேசங்களில் சன அடர்த்தி 5 பேரை கூட, அங்கே 100 பேருக்கு வந்து 100 பேர்னு சொன்னால் இங்கே 5 கிலோமீட்டருக்கு வந்து 5 பேர் தான் காணப்படுறாங்க. எனவே சன அடர்த்தி வந்து ஒப்பிட்டு பார்க்கையில் இங்கே சரியான மிக குறைவாக காணப்படுது. இந்த நிலைக்கு பிரதேசங்களின் பௌதிக தரை தோற்றமும் காலநிலையும் காரணம்னு சொல்கிறாங்க. பௌதிக தரை தோற்றமும் காலநிலையும்னா இந்த பிரதேசங்களில், அதாவது ஒரு மனிதனுடைய சனத்தொகை பரம்பரில் வந்து பௌதிக காரணிகளும் சனத்தொகை அதாவது பௌதிக தோற்றமும் காலநிலையும் செல்வாக்கு செலுத்து அப்படின்னு எல்லாரும் அறிஞ்சிருக்கணும். அடுத்ததாக வந்து சனத்தொகை அடர்த்தி. சனத்தொகை அடர்த்தி மிக்க பிரதேசங்கள் ஐந்தான பிரதேசங்கள் என்பவற்றை தவிர்த்து உலகின் ஏனைய பகுதிகளில் நடத்துகிறது சனத்தொகை அடர்த்தி பெறப்பட உடனே அவதானிக்க முடியும். ஒன்று வந்து சனத்தொகை வந்து அதிகமாக காணப்படுவாங்க, இல்லாட்டிக்கு வந்து மிக குறைவாக காணப்படுவாங்க. நடுத்தரமாகவும் காணப்படுற பிரதேசங்கள் இருக்குது. சனத்தொகை அடர்த்தி வந்து நடுத்தரமான பிரதேசங்கள், நடுத்தர சனத்தொகை பிரதேசங்களாக பெறப்பட ஒன்றை அவதானிக்க முடிகிறது. இப்பிரதேசங்கள் சனத்தொகை அடர்த்தி 1 கிலோமீட்டருக்கு 3.65 பேர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நடுத்தரத்தில் சனத்தொகை சமனற்ற பரம்பல் மீது செல்வாக்கும் செலுத்தும் காரணங்க நான் சொன்னானே. இந்த சனத்தொகை வந்து ஏன் இப்படி ஒரு இடத்துல வந்து அதிகமாக, ஒரு இடத்துல நடுத்தரம், ஒரு இடத்துல மிக குறைவாக, இப்படி சனத்தொகை பரம்பல் வந்து சமனற்று காணப்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது வந்து பௌதிக காரணிகள், மானிட காரணிகள் என்று சொல்லி ரெண்டு காரணிகள் இருக்குது. தரை தோற்றம், காலநிலை, பௌதிக தரை தோற்ற அமைப்புன்னு சொல்லி பௌதிக காரணிகளும் செல்வாக்கு செலுத்தும், மானிடக்காரணிகளும் சனத்தொகை பரம்பரில் செல்வாக்கு செலுத்தும். அப்போ நாங்கள் சொல்லலாம் சனத்தொகை பரம்பரில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பௌதிக காரணிகள் மற்றது வந்து மானிட காரணிகள்னு சொல்லலாம். பௌதிக காரணிகள் என்ன அப்படின்னு சொன்னால் தரை தோற்றம், மற்றது வந்து காலநிலை, வடிகால் அமைப்பு, இந்த மூன்றும் தான் சனத்தொகை பரம்பரில் செல்வாக்கு செலுத்துகிற பௌதிக காரணிகள் என்னன்னு சொன்னால் தரை தோற்றம், வடிகால் அமைப்பு, மற்றது வந்து காலநிலை, இந்த மூன்றாகும். அடுத்தது புவி மேற்பரப்பில் நிலவுகின்ற காலநிலை வேறுபாடுகளுக்கு ஏற்ப
புவி மேற்பரப்பில் நிலவுகின்ற காலநிலை வேறுபாடுகளுக்கேற்ப மனித வாழ்வு குவப்பான உவப்பற்ற பிரதேசங்களில் வேறுபட்ட அளவுகளில் சனத்தொகை பரம்பியுள்ளது. அயனமண்டல காலநிலை, இடவெப்பவெளிய காலநிலை, நிலவுகின்ற சமவெளிகள், நதிப்பள்ளத்தாக்குகள், வளமான மண்ணுள்ள பிரதேசங்களில் வந்து சனத்தொகை கூடிய பிரதேசங்களாக மாறியுள்ளன. அதாவது நதிப்பள்ளத்தாக்கு, இந்து கங்கை, நைல் நதி பள்ளத்தாக்கு, இந்து கங்கை சமவெளி போன்ற சனத்தொகை கூடிய பிரதேசங்களாக காணப்படலாம். நைல் நதி பள்ளத்தாக்கு, சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வந்து சனத்தொகை கூடிய பிரதேசமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இங்கே வந்து வளமான மண் இருக்குது, வடிகால் அமைப்பு இருக்குது, உவப்பான பிரதேசங்கள் அப்படின்னு இருக்கிறதால வந்து மக்கள் தங்களுடைய போக்குவரத்தாக இருக்கட்டுக்கும், வியாபார நடவடிக்கைகள், வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு இங்கே உவப்பான இதாக இருக்குது. குறைவான வெப்பமும் கடுங்குளிர் நிலவும் முனைவு பகுதிகளில் கூடிய வெப்பமும், அதாவது முனைவு பகுதிகள் கூடிய வெப்பம் குறைவான மலைவீழ்ச்சி நிலவுகிற பாலைவன பிரதேசங்களையும், வெப்பநிலையும் மலைவீழ்ச்சி நிலவுகின்ற அமேசன் மற்றும் கொங்கோ வடிநிலை பிரதேசங்களாகிய சனத்தொகை கைதான பிரதேசங்களாகவும், தரைத்தோற்ற வேறுபாடுகளின் அடிப்படையில் மனித வாழ்வுக்கு உயர்பெற்ற உயர்மலை பிரதேசங்களும் சனத்தொகைக்கு கொண்டுள்ளன. இமாலயம், அந்திஸ், ரோக்கிஸ் மலைத்தொடர்கள் உள்ளடங்கிய பிரதேசங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். இக்காரணிகளுக்கு மேலதிகமாக இயற்கை காரணிகளின் பரம்பல், இயற்கை தாவரங்களின் பரம்பல் என்பதும் சனத்தொகை பரம்பல் மீது செல்வாகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பௌதீக காரணிகளும் சனத்தொகை பரம்பலில் செல்வாக்குகிறது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து, அதாவது ஆரம்ப காலங்களில் மக்கள் குடியேற்றங்களை எங்கே அமைச்சேன்னு சொன்னால், நதிப்பள்ளத்தாக்குகளை ஆண்டிய பிரதேசங்கள்லாம் குடியேற்றங்கள் அமைச்சாருங்க. ஏன்னு சொன்னால் தங்களுக்கு தேவையான விவசாய நீரை பெற்றுக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துகளை மேற்கொள்வது, தங்களுக்கு தேவையான கால்நடை வளர்ப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக தங்களது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதுக்காக தங்களுக்கு ஏற்ற வளமான மண், விவசாயத்துக்கு ஏற்ற வளமான மண், விவசாய பாவச்சைக்கு பொருத்தமான நீர், மற்றது வந்து கால்நடைகளுக்கு ஏற்ற புல்வெளிகள், மற்றது வந்து அப்படியான போக்குவரத்து செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிற இடங்களில் வந்து குடியிருப்புகளே. எனவே வந்து அதிக குளிரான முனைவு பகுதிகள், அந்தாண்டிக் ஆர்டிக் போன்ற பிரதேசங்களை மக்கள் வாழ மாட்டார்கள். அதிக வெப்பம் கொண்ட சகாரா மத்திய ஆஸ்திரேலியா போன்ற பிரதேசங்களையும் தங்களுடைய வாழ்க்கையை குடியேற்றங்களை அமைக்க மாட்டாங்க. மற்றது வந்து அதிக மலைவீழ்ச்சி கொண்ட கொங்கு, அமேசன் போன்ற பிரதேசங்கள் தங்களுடைய மலைவீழ்ச்சியை இதை குடியேற்றங்களை அமைச்சு கொள்ள மாட்டாங்க. எனவே வந்து சனத்தொகை பரம்பலில் வந்து பௌதிக காரணிகள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. இன்றைக்கு உலக சனத்தவனுடைய பருமன் வளர்ச்சி, அவருடைய பருமன் எப்படி இருக்குது, சனத்தொகை அடர்த்தி, சனத்தொகை பரம்பல் என்றால் என்ன, சனத்தொகை பரம்பல் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்றெல்லாம் பார்த்துருந்தோம். சனத்தொகை அடர்த்தி வந்து இந்த ரெண்டு காரணிகளாக பிரிச்சிருந்த பௌதிக காரணிகள், மானிட காரணிகள்னு சொல்லி இந்த ரெண்டு காரணிகளையும் பார்த்துருந்தோம். அடுத்த கிளாஸில் வந்து நாங்கள் வந்து மானிட காரணிகள் எவ்வாறு மனிதனுடைய பரம்பரையில் செல்வாக்கு செலுத்து அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பௌதிக, அதாவது புவியியலில் வந்து இந்த சனத்தொகை பரம்பலைன்றது வந்து எப்போவுமே வந்து சனத்தொகை பரம்பலைன்றது உங்களுக்கு முற்றுமுழுதாக பாடமாக வேண்டிய ஒரு விஷயம். மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை உங்களை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு ஆகலும் குளிராக இருக்கிற ஒரு பிரதேசத்தில் போய் வாழுவீங்களா, இல்லை வெப்பமான ஒரு பிரதேசத்தில் வாழுவீங்களா, இல்லை. எனவே வந்து இது வந்து உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக, உங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையை ஆராய்வதாகத்தான் இந்த மானிடப்புவியல், அதாவது இந்த சனத்தொகை பரம்பல், சனத்தொகை அதிகரிப்பு எல்லாம் இருக்குது. எனவே வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. அடுத்த கிளாஸில் வந்து நாங்கள் சனத்தொகை பரம்பல் செல்வாக்கு செலுத்துகிற மானிட காரணிகள் பற்றி பார்க்கும். இன்றைக்கு எங்களுடன் இணைந்து கொண்ட எல்லா மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள்.